லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மற்றும் சோமையம்பாளையம் பஞ்சாயத்து இணைந்து நடத்திய மரம் நடும் விழா. சோமையம்பாளையம் ஊராட்சியில் உள்ள காளப்பநாயக்கன் பாளையம் விஜயகுமார் லேஅவுட் பகுதியில் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் 324B5 மற்றும் B1 சார்பிலும் சோமையம்பாளையம் பஞ்சாயத்தும் இணைந்து பசுமை கோவை திட்டத்தின் மூலம் சோமையம்பாளையம் பகுதியில் 1000 மரங்கள் நடும் விழாவில் இரண்டாம் கட்டமாக இன்று 400 மரங்கள் நடப்பட்டன. நிகழ்ச்சியில் சோமையம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரங்கராஜ் தலைமை தாங்கி மரங்களை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா சிங்கைமுத்து, முதல் துணை மாவட்ட ஆளுநர் அரிமா குப்புசாமி, இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் அரிமா ஜான் பீட்டர், அன்னூர் டவுன் அரிமா மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் அரிமா சுபாஷ் சுப்பிரமணியன் ஆகியோர் மரங்களை நட்டு வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பசுமை கோவை அரிமா வீரான்குட்டி, அரிமா குணசேகரன், அரிமா கிருஷ்ணராஜ், அரிமா செந்தில்குமார், சரவணன் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் ராமலிங்கம், ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இதுகுறித்து பசுமை கோவை அரிமா வீரான்குட்டி, சோமையம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரங்கராஜ் மற்றும் அரிமா சுபாஷ் சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை மாவட்டம் அமைந்துள்ள சோமையம்பாளையம் ஊராட்சி மன்றத்தின் தலைவராகிய ப. ரங்கராஜ் என்கின்ற நான் இந்த சோமையம்பாளையம் கிராமத்தில் முருகனின் 7வது படைவீடான மருதமலை மிக சிறந்த ஒரு கோயில் அமைந்துள்ள இந்த தளத்தில் இந்த பஞ்சாயத்திலிருந்து இந்த பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் நாள்தோறும் எங்கள் மக்களோடு இணைந்து மிக அருமையான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றும் இதன் ஒரு பகுதியாக இன்று திரு அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப் ஆகியவர்களின் தலைமையில், இது வீரன் திரு உயர் திரு வீரான்குட்டி அவர்களின் தலைமையின் கீழ் இப்பகுதியில் பசுமை மரங்களை ஒரு பசுமை நகராக உருவாக்க, பசுமை பஞ்சாயத்தாக உருவாக்க மிக ஒரு அரிய முயற்சியை மேற்கொண்டு 1000 மரக்கன்றுகளை நட முடிவு செய்து, இதன் தொடர்ச்சியாக இதற்கு முன்னர் ஒரு முறையும் இதன் தொடர்ச்சியாக இன்றும் சுமார் இன்று மட்டும் 400 மரக்கன்றுகளை நட முடிவு செய்து இந்த மரக்கன்றுகளை நட ஆரம்பித்துள்ளோம். எங்களுடைய பகுதியை ஒரு வளமையான பசுமையான நகராக மாற்றி இதை போன்று எல்லா பஞ்சாயத்தும் ஒரு பசுமை நகராக மாற்ற வேண்டுமென்று, பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டுமென்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த மரம் கன்றுகளை அனைத்தையும் அவருடைய காலடியில் சமர்ப்பணம் செய்கின்றோம். இதற்காக உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எங்களோடு தோளோடு தோளாக நின்ற ஆசிரியர் பெருந்தைகளுக்கும், கவுன்சிலர்கள் மற்றும் லயன்ஸ் கிளப் அரிமா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும், இங்கு கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அரிமா சுபாஷ் சுப்பிரமணியம், மாவட்ட தலைவர், டிஸ்ட்ரிக்ட் 324B1, லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல். இப்போ அருமை நண்பர் வீரன்குட்டி அவர்கள் தலைமையில் இன்று கிட்டத்தட்ட 400 மரங்கள் நட உள்ளோம். மொத்த எண்ணிக்கை 1000 சோமியாம்பாளையத்தில். இவரை பற்றி சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து எக்ஸ்ரே யூனிட்டில் இருந்து அவருக்கு 24 இயர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏழைகளுக்கு மனதார உளமாற அவர் சேவை செஞ்சுருக்காரு. அந்த டைமில் 24 மணி நேரம் எந்த ஹெல்ப் கேட்டாலும் ஏழை பணக்கார ஜாதி இதெல்லாம் பார்க்காம எல்லோருக்கும் சர்வீஸ் பண்ணி ஒரு மனிதநேயமிக்க தலைவராக இருந்திருக்கார். பசுமை கோவை ஒரு நான் எடுத்து அவன முழு முயற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும், அதாவது ஏதோ பேருக்கு இல்லாமல் நாங்களாம் பார்த்தா 2 அடி நீட்டமாக தான் இதுவரை மரம் நட்டுருந்தோம். இங்கே வந்து பார்த்தப்ப தான் மரம் எப்படி நடன்னு இப்போ நானே தெரிஞ்சிட்டேன். அகலமாக இருக்குன்னு அப்போ தான் வேரெல்லாம் போகும்னு சொல்லி இப்போ எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்தாரு வீரன். இந்த மாதிரி சமூக சேவை சிறந்த வீரனை உங்களுக்கும் உங்கள் கோவை மக்களுக்கும் அகில உலக மக்களுக்கும் இப்போ அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். இப்பொழுது வீரான்குட்டி, தொடர்ந்து இந்த ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் மரம் நடுறது மட்டுமே ஒரு பெரிய விஷயமாக எடுத்து ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறது மரம் மண்ணு தான். அது வந்து நான் பிரசிடண்ட் மதிப்புக்குரிய ரங்கராஜ் சார்கிட்ட வந்து கேட்டேன். அவர் உடனடியே சொன்னார், நீங்கள் எவ்வளோ மரம் நடுறீங்கன்னு அவ்வளோக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் சோமையம்பாளையத்தில் மட்டும் எல்லா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வச்சோம், அதுக்கு முன்னாடி வச்சோம், அதுக்கு முன்னாடி சாட்டர்டே வச்சோம், இந்த சண்டே வச்சுருக்கோம். தொடர்ந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தது முதல்க்கு நான் அந்த சோமையம்பாளையத்துடைய உறுப்பினர்களுக்கும் பிரசிடண்ட்டுகளுக்கும் அந்த ஏரியா மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் தொடர்ந்து மரம் வைங்க, ஏன்னா நான் மதிப்புக்குரிய அப்துல் கலாமுடைய 3 பனைமரம் வச்சுருக்கேன். எங்கன்னா நம்ம உக்கடம் குளத்தில் கடைசியில் அவர் சொன்னது என்ன, நீங்கள் தொட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் நட்டு கொடுக்க வந்திருக்கேன், தொட்டு கொடுக்க வரலன்னு அழகான வார்த்தையை எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு போனார்.
இன்றைக்கி தொடர்ந்து அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த அதுக்கான கூட நின்று அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.